ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளையிலே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப், டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12:25 கூட வாசிக்க கேட்போம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. எவ்வளவு அழகாய் ஆண்டவர் சொல்றார், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், அது தாமதியாதா? ஆமென். அதுதான் ஆண்டவருடைய காரியம். ஆண்டவர் கர்த்தர் என்பதை நிரூபிக்கிறவர். உங்களுக்கு என்ன ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார், ஒருவேளை என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கிறார், தேவப்பிள்ளையில உங்கள் வாழ்க்கையில் எது நிறைவேறாமல் போயிருக்கிறது, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொன்னதை உனக்கு நிறைவேற்றுவேன். ஒருவேளை மனுஷர்கள் சொல்லுவாங்க, இந்த காரியத்தை உனக்கு செய்கிறேன், இதை கொடுக்குறேன், இப்படிப்பட்ட செயல்களை நான் உனக்கு செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது நிறைவேறாது. அதில் நிறைவேறுகிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10% கூட இருக்காது. நிறைய பேர் ஐயோ சாரி என்னால் முடியல அப்படின்னு நிடுவாங்க. இது மனுஷனுடைய இயல்பு, தேவப்பிள்ளையில. ஆனால் என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்கள், அவர் சொன்னா சொன்னது தான். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிற கர்த்தரா, நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அழகா இன்னொரு காரியத்தை சொல்றாரு, அது தாமதியாதான், அது நடந்ததுக்கு ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்றுகிற ஒரு காலம் இருக்கிறது. அந்த நதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்வார். ஆமேன். அதனால தான் யோபுவின் புஸ்தகம் 23:14 வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமே, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவாராம். ஆமே, எவ்வளவு அழகா யோசிச்சுல பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன குறித்து வைத்திருக்கிறாரோ, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவ திட்டங்களை வைத்திருக்கிறாரோ அதை 100% நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்படின்னா செய்து முடிப்பார். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில எந்த காரியம் நிறைவேறலை அப்படி கலங்கி கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு பரிசுத்தாவியன திட்டமாய் தீர்க்க தரிசனமாய் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் நிறைவேற்றுகிற கர்த்தர். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13:12 கூட வாசிப்பீங்கன்னா அங்கே அழகான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். அதே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13:3 கூட வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆமென். பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து பிள்ளை பெறுவாய் என்று தூதன் சொல்லுகிறார். அதே நியாயாதிபதிகள் 13:24 வாசிப்பீங்கன்னா அந்த ஸ்திரீ குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயர் வைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அப்படியே நிறைவேறும். ஒரு வலடியா இருக்கிறவருக்கு கர்த்தர் சொன்னாரு, நீ பிள்ளை பெறுவாய் என்று அது நிறைவேறினது அல்லவா? அதுதான் மனோவா கேட்குறாரு, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் எனக்கு தெரியும். அது நிறைவேறும் போது அந்த பிள்ளை பெற்று எடுத்த பிறகு அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும், எவ்வளோ பெரிய காரியம் கேட்குறாரு பாருங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியங்கள் நிறைவேறும். அன்னைக்கு மனோவாவுக்கு சொன்ன காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாரனா? மலடியாயிருந்தவருக்கு கர்த்தர் பிள்ளைய கொடுப்பாரனா? உங்கள் தேவை என்ன இருக்குது? உங்கள் வாஞ்சை என்ன இருக்குது? ஆண்டவர் உங்களுக்கு என்ன காரியத்தை நிறைவேற்றணும்னு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? இன்றைக்கி கர்த்தர் அதை நிறைவேற்ற உண்மையில் இருக்கிற உங்கள் நம்பிக்கை விட்டுறாதீங்க, உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை அதை நிறைவேற்ற அவர் உண்மையில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிற கர்த்தர். உங்கள் வாழ்க்கையில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன் காலத்தில் அவர் நிறைவேற்றுவார். தைரியமாக இருங்க, கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். உமை ஸ்தோத்திரம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, ஆமேன் என்று நீங்கள் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஆமேன். அது தாமதியாது அன்றர், உங்கள் வார்த்தை ஒரு நாளும் வீணாய் போகாது அன்றரே. அப்பா, அன்னைக்கு மனோவாவுக்கு பிள்ளை கொடுத்து அன்றரே நீங்கள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவீரனால் யார் யார் என்னென்ன தேவையோடு எதிர்பார்த்துருக்காங்கன்னு தெரிலப்பா, அதை நிறைவேற்றுங்க. அதை இன்றைக்கு செய்து முடியுங்க அப்பா. அவர்களை ஆசீர்வதிக்க முடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். சிம்சோனை கர்த்தர் ஆசீர்வதித்தாருன்னு சொன்ன வாசிக்கிறோமே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி.
கனப்படுத்தும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பிதாவே. ஆமென். அவர் உங்களுக்கு நிறைவேற்றிட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.